வாட்ஸ்அப் ஜனவரி 1ஆம் தேதி முதல் சில ஸ்மார்ட் போன்களில் இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் செயலி ஜனவரி 1ஆம் தேதி முதல் சில ஸ்மார்ட் போன்களில் இயங்காது என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சில ஐபோன் மற்றும் அண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்களில் இயங்காது. அதாவது பழைய ஓஎஸ் கொண்டிருக்கும் ஸ்மார்ட் போன்களில் மட்டும் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐஓஎஸ் 9 மற்றும் அதற்கு முன் வெளியான ஓஎஸ் கொண்டிருக்கும் ஐபோன், அண்ட்ராய்ட் அல்லது அதற்கு முன் வெளியான ஓஎஸ் கொண்டிருக்கும் அண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்களில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் வாட்ஸ்அப் செயலி இயங்காது. ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவோரில் பெரும்பான்மையானவர்கள் புதிய ஓஎஸ் கொண்ட ஐபோன் மற்றும் அண்ட்ராய்ட் போன்களையே பயன்படுத்துகின்றனர். இதனால் இது பலருக்கு கவலை தரும் செய்தியாக இருக்காது. எனினும் பழைய ஓஎஸ் கொண்ட சாதனங்களை பயன்படுத்துவோர் புதிய ஓஎஸ் கொண்ட சாதனங்களுக்கு அப்டேட் செய்வது நல்லதாகும். இதன்படி ஐபோன்களில் ஐஓஎஸ் 9 என்ற மென்பொருளுக்கு முந்தைய வெளியீட்டு மென்பொருளை பயன்படுத்தும், அதாவது 4S, ஐபோன் 5, ஐபோன் 5S, ஐபோன் 6S மற்றும் ஐபோன் 6S உள்ளிட்டவற்றில் இன்னும் சில தினங்களில் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்த முடியாது. இந்த மொபைல்களை பயன்படுத்துவோர் தங்களின் மொபைல் சாதனத்தை அப்டேட் செய்வதன் மூலம் வாட்ஸ்அப் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்களில் அடங்கும் சாம்சங் கேலக்ஸி S2, SDC டிசையர் மற்றும் LG அப்டிமஸ் பிளாக் ஆகியவற்றில் வாட்ஸ்அப் செயலி இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம் மற்றும் ஒரு செய்தி குறிப்போடு உங்களை சந்திப்போம். நன்றி.